ஹை கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஐம் டாக்டர் அகல்யா. இந்த வீடியோவில் வந்து கம் ரிசெஷனை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஈர இறங்குதலை எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஈர இறங்குதல் வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போயிட்டு சர்ஜரி பண்ணியோ இல்லை லேசர் சர்ஜரி பண்ணியோ அந்த மாதிரி பண்ணி மட்டும்தான் உங்களால் ஈர இறங்குதலை வந்து சரி பண்ணிக்க முடியும். ஆனால் வந்து உங்களுக்கு ஈர இறங்கலை, ஈர் நல்லா இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் லைஃப் லாங் மெயின்டைன் பண்ணணும்னா நீங்கள் வந்து உங்களோட ஹேபிட்ஸில் வந்து சில சேஞ்சஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களால் ஈர இறங்குதலை தடுக்க முடியும். இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரஷிங். நிறைய பேர் வந்து ப்ரஷ் இப்படி ஃபிங்கரில் பிடிக்காம தம்பில் இப்படி ஸ்ட்ராங்காக பிடிச்சி ரொம்ப இப்படி ஹரிசான்டலாக ஸ்ட்ரோக்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. ப்ரெஷ்ஷை வந்து ஃபிங்கரில் பிடிச்சி மட்டும்தான் நீங்கள் ப்ரஷ் பண்ணணும். அது இல்லாமல் ஹரிசான்டலாக இப்படி தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பற்களும் குறையும், அதே மாதிரி ஈர்களும் குறையும். எனாமலும் தேஞ்சிரும், ஈர்களும் கரைஞ்சி போயிடும். நீங்கள் வந்து இப்படி மைல்டான ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்து மட்டும்தான் நீங்கள் ப்ரஷ் பண்ணணும். நான் ப்ரெஷ்ஷிங்க்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்து அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னா ப்ரெஷ்ஷிங் டைம். சிலர் வந்து ரொம்ப நேரம் ப்ரெஷ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் 2 நிமிஷம் ப்ரெஷ் பண்ணிங்கனாலே அதுவே உங்களுக்கு அடிக்குவேட் தான். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலர் வந்து ப்ரெஷ்ஷுக்கு பதிலாக குச்சி அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ப்ரெஷ்ஷோட பிரிஸ்டல்ஸ் வந்து ஹார்டாக இருந்தே உங்களுக்கு பற்கள் தேயுது, அதை நீங்கள் தவறான முறையில் பண்ணுறப்போ. அதே மாதிரி நீங்கள் குச்சியை யூஸ் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பற்கள் வந்து ரொம்பவே தேஞ்சு ரொம்ப மோசமான நிலைக்கு வந்துடும். ஒரு பேஷண்ட்டோட இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், அவங்களோட பற்கள் வந்து எந்த அளவுக்கு தேஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து பேஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். இப்போ பல்படிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதனால கூட உங்களுக்கு ஈர்கள் கரையும், பற்களும் தேயும். பல்படியோட கிரெயின் சைஸ் வந்து பேஸ்டோட கிரெயின் சைஸை விட அதிகம். ஆனாலும் வந்து நீங்கள் பல்படி யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஈர்கள் கரையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயே வந்து பேஸ்ட்லேயும் நீங்கள் வந்து ஜெல் ஃபார்ம்ஸை விட நார்மலான பேஸ்ட் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அப்படின்னா பற்களில் வந்து அழுக்கு சேர்ந்துருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதை சுத்தம் பண்ணணும். பற்களுக்கும் ஈர்களுக்கும் இடையில வந்து அழுக்கு இருக்குது அப்படின்னாலே ஈர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆக ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஈர்கள் கொஞ்சம் ரெட்டிஷாக தெரியும், அதுக்கப்புறம் ஈர்களில் வந்து ப்ரெஷ் பண்ணுறப்ப ரத்தம் வரும். இப்போ சில பேர் வந்து அந்த ஈர்களில் வந்து ரத்த கசிவு வரதையே வந்து ரொம்ப அலட்சியமாக எடுத்துகிட்டு விட்டுருவாங்க. நீங்கள் அந்த ஸ்டேஜில் பார்த்துட்டீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஈர் இறங்குதலை வந்து நீங்கள் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு வந்து ஈர இறங்குதல் வரத்துக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து அவங்க ஸ்மோக் பண்ணுற சிகரெட்ஸில் வந்து நிக்கோட்டின் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இருக்குது. நிக்கோட்டின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஈர்களுக்கு வரக்கூடிய ரத்த சப்ளை வந்து கம்மி பண்ணும், பிளட் சப்ளை வந்து கம்மியாகும். அப்போ வந்து ஈர்கள் உங்களுக்கு ஈஸியாக கரைஞ்சி ஈர் இறங்குதல் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து கம் மசாஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஈர்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் அதிகமாகும், அதனால் வந்து ஈர்கள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். கம் மசாஜ் பற்றி நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். சுகர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஈர இறங்குதல் ரொம்ப ஈஸியாக வரும், அதே மாதிரி பற்கள்லாம் வந்து ஈஸியாக ஆட ஆரம்பிச்சிரும். இப்போ வந்து உங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது கரெக்டான டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் அடிக்கடி டென்டல் செக்அப் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பற்கள் ஆடுறதையும் உங்களால் தடுக்க முடியும், அதே மாதிரி ஈர இறங்குதலையும் உங்களால் பார்த்துக்க முடியும். அடுத்தது என்ன அப்படின்னா ஆர்த்தோ அப்ளையன்சஸ். சிலர் வந்து கிளிப் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, பற்கள் வந்து நேராகிறதுக்காக கிளிப் போடுவாங்க. இப்போ வந்து அவங்களுக்கே வந்து நல்லா ஹெல்த்தியாக இல்லை அவங்களோட ஈர்கள், அதே மாதிரி போன் திக்னஸ்லாம் கம்மியாக இருக்குன்னா அதனால கூட உங்களுக்கு ஈர் இறங்குதல் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோவில் வந்து நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.